stop suffering. வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியுடைய பெயர் சொல்வது போல, நீங்க யாரெல்லாம் உங்களுடைய கவலைகளை நிறுத்த இந்த இடத்துல விரும்புறீங்களோ, தேவன் இந்த முழு நேரத்தை எப்படியாக இந்த இடத்துல பயன்படுத்தி உங்களுக்கு வழிகளை கற்றுக் கொடுக்க இருக்கிறாரோ கவனமாய் கவனியுங்கள். இந்த நிகழ்ச்சி வேற எந்த காரணத்திற்காகவும் நீங்க இந்த இடத்துல திருப்ப வேண்டாம். மற்ற காரியங்களை செய்யும்படியாக இங்கு நாம் இணைந்திருக்க போகிற இந்த 30 நிமிடங்கள் ஒன்றிணைந்திருங்க. தேவன் அவருடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற காரியங்களில் நீங்க ஆசீர்வதிக்கப்படும்படியாக இந்த வார்த்தையை கீழ்ப்படிந்த மக்கள் எப்படியாய் ஆசீர்வாதத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த நிகழ்ச்சியில தன் சாட்சியை பேச போறாங்களோ நீங்களும் உங்களுடைய பதில்களை கைப்பற்ற முடியும். தேவன் மாறாதவராய் இருக்கிறார். இங்கு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் மோசே ஜனங்களை நோக்கி இந்த இடத்துல சொன்னார், ஜனங்கள் இந்த இடத்துல பயப்படாது இருக்கும்படியாக. ஏன்னா மக்கள் முன்பாக செங்கடலையும் அவர்களுக்கு பின்பாக பார்வோன் எகிப்திய ராஜ்யத்தின் படைகளும் அவர்களை கொல்லும்படியாக இருப்பதை பார்த்தாங்க. நீங்க எத்தனை பேர் இப்படியான சூழ்நிலையில் இந்த இடத்துல இருக்கீங்க? உங்களுடைய வாழ்க்கையில முன்னோக்கி போகவும் முடியல, தடைகள் பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க. நீங்க இந்த இடத்துல பின்னோக்கி போக முடியல, ஏன்னா ஒரு பொழுதும் நாம நம்ம வாழ்க்கையில பின்னிட்டு போக முடியாது. நீங்க ஒரு தத்தளிப்பான சூழ்நிலையில் இருக்கீங்க. வலிகள், வேதனைகள், பாடுகள், கடினங்கள், பிரச்சனைகள் நிறைந்த ஒருவராக நான் சொல்லும் பொழுது ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இது என்ன பத்தி தான் பேசுறார்? தேவன் உங்களுக்காக தான் பேசுறார். தேவன் இந்த வார்த்தையை உங்களுக்காக தான் பேசுறார். உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடையும்படியாக தேவன் தன் வல்லமையால் உங்களுடைய வாழ்க்கையை இந்த இடத்துல அதி அற்புதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? மோசே ஜனங்களை நோக்கி என்ன சொன்னார்? ஜனங்களை நோக்கி மோசே என்ன சொல்லும்படியாக தேவன் அவருக்கு இந்த இடத்துல சொன்னார். இதான் நீங்க கற்றுக்கொள்ள விரும்புறீங்க. தேவன் இதுதான் உங்களுக்கு இந்த நேரம் கற்றுக் கொடுக்கும்படியாக விரும்புகிறவராகவும் இந்த இடத்துல இருக்கிறார். ஏன்னா நீங்க பல இடங்களுக்கு போயிருக்கலாம், உங்க வாழ்க்கை இந்த இடத்துல மாறும்படியாக பல கூட்டங்கள் இந்த இடத்துல கலந்திருக்கலாம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பான்ற எதிர்பார்ப்போடு. ஆனா தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் முதலாவது உங்களுடைய பங்கு அவசியம். இது உங்களுக்கு தெரியுமா? இந்த வார்த்தை இந்த இடத்துல கவனிங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல தேவன் இங்க இடத்துல பேசின பிரகாரம், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். பயப்படாதீங்க, தேவன் உங்களை இந்த இடத்துல ஆசீர்வதிக்க முடியும். இந்த வார்த்தை கவனிங்க, பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை, உங்களுடைய எதிரிகளை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மாய் இருப்பீர்கள். இந்த வார்த்தை கேட்கும் பொழுது உங்க பலருக்கு இந்த இடத்துல சந்தோஷம். நான் இந்த இடத்துல கர்த்தருக்காக காத்துட்டு இருக்கேன், தேவன் எனக்காக உதவி செய்வார், தேவன் எனக்கான பதில கொடுப்பார், தேவன் என் குடும்பத்தை மாற்றுவார், தேவன் எனக்கு அதை செய்வார். நிச்சயம் தேவன் இது எல்லாவற்றையும் இந்த இடத்துல செய்வார். ஆனா மோசே இந்த வார்த்தையை சொன்ன பிற்பாடு தேவன் மோசேயின் இடத்துல இந்த இடத்துல சொன்ன வார்த்தை மிக ஆச்சரியத்துக்குரியது. இது ஆச்சரியத்துக்குரியதுன்னு சொல்றதை விட அவசியமானது, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஏன்னா மக்கள் தேவனுடைய விருப்பங்களை முழுமையா தெரிந்து கொள்ளாம தவறுகளை இந்த இடத்துல செய்யறாங்க. ஒருவேளை நீங்க அந்த தவறை செஞ்சுட்டு இருக்கலாம். உங்களுடைய பிரச்சனையை ஜெயிக்க உங்களுடைய செயலை செய்யறது பதிலா நீங்க காத்துட்டு இருக்கீங்க. கர்த்தர் எனக்காக உதவி செய்வார், அவர் வானத்திலிருந்து வருவார், அவர் எனக்காக இந்த இடத்துல பதில் கொடுப்பார், அவர் எனக்கு செய்வார், தேவன் செய்வார். ஆனா உங்களுடைய செயலை நீங்க செய்யாம தேவன் எதையும் செய்வதில்லை. இங்கு மோசே ஜனங்கள் நோக்கி சொன்னார், நீங்க சும்மா இருங்க, தேவன் உங்களுக்காக செய்வார். தேவன் இந்த இடத்துல என்ன சொன்னார்? இந்த வார்த்தையை கவனிங்க, 15ஆவது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? இந்த கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா? நீ என்கிட்ட இந்த இடத்துல முறையிடுறதில்ல, என்ன என்கிட்ட இந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறதுல என்ன? மக்களை முன்னோக்கி போக சொல். தேவன் சொல்றது இந்த புரியுங்களா? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. மக்கள் கவனிங்க, இந்த நேரம் இந்த இடத்துல தேவன் உங்களோட இந்த இடத்துல பேசுறது நீங்க தெளிவா கவனிங்க. நீங்க ஒரே இடத்துல நின்றுட்டு உங்களுடைய கரங்களை கட்டிட்டு தேவன் என் குடும்பத்தை மாத்துவார், தேவன் என் கணவரை மாத்துவார், தேவன் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், தேவன் என் வேலையை ஆசீர்வதிப்பார். நீங்க யார் இந்த இடத்துல நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்களோ மன்னித்துக் கொள்ளுங்கள். வருஷங்கள் இந்த இடத்துல கடந்து போகும், நீங்க அதே வாழ்க்கையில் இந்த இடத்துல இருப்பீங்க. ஆனா யார் நீங்க சொல்றீங்களோ, இல்ல இல்ல இல்ல, என் வாழ்க்கை மீது தேவனுடைய பதில் வேணும். கவனிங்க, உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என் வாழ்க்கை இந்த இடத்துல மாறணும், என் வாழ்க்கை தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும். தேவன் இங்க சொன்னதை இந்த இடத்துல கவனிங்க, மக்களை புறப்பட்டு போக சொல். தன்னுடைய பகுதி இடத்துல ஜனங்களை செய்ய சொல். மக்கள் தன்னுடைய பகுதியை செஞ்சா நான் என் பகுதியை செய்வேன், நான் இந்த இடத்துல உதவி செய்வேன். எப்பொழுது ஜனங்கள் இந்த இடத்துல நகர்ந்தார்களோ, எப்பொழுது தேவன் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்தார்களோ, செங்கடல் அவர்களுக்காய் திறக்கப்பட்டதும். உங்களுக்கு முன்பாக வழிகள் இல்லாம இந்த இடத்துல இருக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய சூழ்நிலைகள் கதவுகளை அடைத்ததாக நீங்க இருக்கலாம். தேவன் இந்த இடத்துல வாக்களித்த காரியத்தை படிக்கிறீங்க, ஆனா உங்க வாழ்க்கையில தெரிஞ்சமாக்கல. இது நேர மக்களே, நீங்க உங்களுடைய வழிகளை நகர்த்தி தேவனுடைய பதிலை பெற்றுக்கொள்ள. இந்த விசுவாசத்திலே தேவன் இந்த இடத்துல செய்ய சொன்ன காரியத்திலே மக்கள் செயல்பட்ட பொழுது தேவன் எப்படியாக அவர்களுக்கு உதவி செய்தார். இந்த தம்பதியர்கள் எப்படியாக இந்த இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். தேவன் இவர்கள் வாழ்க்கையை மாற்றினது எப்படி, இந்த சாட்சியிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில இருந்த பொருளாதார பிரச்சனை காரணமாக எங்க வீட்டுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வாக்குவாதங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சது. எங்களுக்குள்ளாக இருந்த விரத்தியினால நாங்க அதிகமா சண்டை போட ஆரம்பிச்சோம். ஏன்னா அந்த நேரம் எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாம போயிடுச்சு. என்னுடைய கணவருக்கு அநேக நண்பர்கள் இருந்தாங்க. எனக்குள்ளாக இப்படிப்பட்ட யோசனை இருந்தது, என்னுடைய கணவர் தான் எங்களுடைய வீட்டுல ஒரே ஆண், அவர் மட்டும்தான் போராடுறார் எங்களுடைய எல்லாவற்றையும் சரிப்படுத்துவதற்கு, எங்களுக்காக கொடுப்பதற்கு. எங்களுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் அவங்க கேட்கும் பொழுதோ, அவங்களுடைய தேவைகள் வரும்பொழுதோ அது சரிப்படுத்துவதற்கு நாங்க இருவருமே அதிகமா போராடுற நபரா இருந்தோம். என் பண வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்தது. எனக்கு சரியான வேலை இல்லை. சில நேரம் வந்து ஒரு நாளைக்கு வேலை, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வேலை, ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் வேலை. வர பணம் பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பாட்டுக்கு தான் பத்தும். ஏதோ வாங்கணும்னா முடியாது. சில நேரம் மனைவி ஏதாவது கேட்பாங்க, என்னால் வாங்கி தர முடியாது, நாங்கள் காத்துட்டு இருக்கணும் யாராவது வந்து ஏதாவது செய்யறதுக்கோ இல்லை திரும்ப ஏதாவது வேலை கிடைக்கிறதுக்காக. இப்படிதான் எங்கள் வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்தது. சில நேரம் எங்களுடைய குழந்தைகள் ஏதாவது பொருட்கள் கேட்கும் பொழுதோ, அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அவங்க கேட்கும் பொழுதோ நாங்கள் அதிகமாக கடினப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாவற்றையும் நாங்கள் தான் கொடுக்கணும். எனக்கு அது மிகவும் வலிக்கக்கூடியதா இருந்தது எனக்குள்ளாக. ஏன்னா எங்களுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் அவங்களுக்கு தேவையானதை கேட்குறாங்க, அதை கொடுக்க கூட நாங்கள் அதிகமாக போராடிட்டு இருக்கோம். என்னுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளாக எனக்கு மன அழுத்தமானது இருந்தது. என்னுடைய கணவரை நான் அதிகமாக வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி சில காலத்தில் இது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. காரணம், என்னுடைய கணவர் என்னுடைய குழந்தையை பார்த்துக்கிறார், இவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்குறார். இப்படிப்பட்ட யோசனைகள் எனக்குள்ளாக இல்லாமல் ஒரு விரக்தியும் ஒரு மன அழுத்தமும் எனக்குள்ளாக உண்டாக ஆரம்பிச்சது. எனக்குள்ளாக சில யோசனைகள் இருந்தது, எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும், எப்போவாது இந்த வீட்டை விட்டு நடந்து எங்கேயாவது தூரமா போயிடணும் அப்படின்னு எனக்குள்ளாக யோசனை இருந்துட்டே இருந்தது. எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா பணம் இல்லை, வருமானம் கிடையாது. மனைவி வந்து வீட்டை விட்டு போகிற நிலைமை இல்லை, என் கூட சண்டை போடுற நிலைமை. எல்லாமே எதுக்காகனா அவங்க ஏதாவது வேணும்னா வாங்க முடியாது, வீட்டில் எதுவுமே இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா பண வாழ்க்கை சரியில்லாம இருந்தது. என் கணவருடைய சகோதரி அவங்க ஆலயத்தை குறித்து என்னிடத்துல சொன்னாங்க. என் ஆலயத்துக்கு வரும்படி அவங்க அழைத்தாங்க. என்னுடைய கணவரோடு என்னால் ஆலயத்துக்கு போக முடியல. ஏன்னா நாங்கள் வித்தியாசமான ஒரு பின்னலையை சார்ந்த நபராக இருந்தோம். என்னுடைய கணவர் எப்பவுமே சொல்லுவார், நம்ம இதில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எனவே என்னால் எந்த இடத்துக்கும் போக முடியல. என் கணவருடைய சகோதரி ஆலயத்துடைய காரியங்களை குறித்து எனக்கு சொன்னாங்க. ஆலயத்தில் என்னால் உதவி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத அவங்க எனக்கு உறுதியாக சொன்னாங்க. ஒரு நாள் நானும் என்னுடைய கணவருடைய சகோதரியுமே அவருக்கு தெரிந்தது போலவே அவரிடத்துல சொல்லிட்டு நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். ஒரு நாள் புதன்கிழமை கூட்டத்துக்கு நான் ஆலயத்துக்கு போனேன். நான் ஆலயத்துக்குள்ள தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்தேன். நான் அந்த இடத்துல கொஞ்சம் சௌகரியமாக உணர்ந்தேன். நான் ஆலயத்துக்கு போகிறேன், ஏன்னா என் வாழ்க்கையில் முழுமையான ஒரு மாற்றம் தேவை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கான மாற்றம் தேவையா இருந்தது. என்னுடைய திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய பொருளாதார வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றிலுமே எனக்கு உதவிகள் தேவைப்பட்டது. எனவே ஒரு நாள் நான் தீர்மானித்தேன், இந்த ஆலயத்துக்கு நான் தொடர்ந்து போக போறேன். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் தொடர்ந்து ஆலயத்துல இருக்க போறேன். பிற்பாடு என்னுடைய கணவரும் ஒத்துக்கிட்டார் அவர் ஆலயத்துக்கு வரும்படி. ஆனா அவர் ஆலயத்துக்கு வரும்பொழுது என்ன வெட்கப்படுத்தும்படி, சரியாக துணி உடுத்த மாட்டார், அவருடைய தலைமுடி எல்லாம் வந்து அவர் கலைச்சிட்டு வருவார். அவர் நினைச்சாரு நான் வந்து வெட்கப்படுவேன், அதனால ஆலயத்துக்கு போறதை நான் நிறுத்திடுவேன். அவள் அன்று ஆலயத்துக்கு செல்ல தீர்மானித்திருந்த முழு நேரம் நான் அவளோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தேன். நான் அழுக்கு துணி எடுத்து வாரம் முழுவதும் வேலை செய்ய வைத்திருந்த அழுக்கு துணி எடுத்து நான் போட்டுக்கொண்டேன். நான் நினைத்தேன், இந்த துணியை நான் போடும்போது அவள் ஆலயத்துக்கு செல்ல மாட்டார் என்று. ஆனால் அவள் வாகனத்தை பிடித்து ஆலயத்துக்கு சென்றால் நானும் அவளோடு கூட சென்றேன். ஆனால் ஆலயத்தில் கூட்டம் முழுவதும் போதக பிரசங்கிக்கும் பொழுது நான் அவளோடு சண்டையிட்டுக் கொண்டே இருந்தேன். வழிபாடு முழுவதிலும் வீட்டுக்கு வந்த பிற்பாடும் கூட அவளோடு கூட நான் அந்த வாரம் முழுவதும் சண்டையிட்டேன். காரணம், அவள் ஆலயத்துக்கு செல்வதனால் வீட்டில் நான் பாட்டில்களை உடைப்பேன். இப்படி நான் சண்டை போடுவேன் அவள் ஆலயத்துக்கு செல்வதனால். ஒருபாடு போதகர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார், அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்க எப்படி விசுவாசத்தை அதிகமா பயன்படுத்தணும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு. ஆலயத்துடைய விஷயங்கள்லாம் அதிகமா நாங்க கத்துக்க ஆரம்பிச்சோம். பிற்பாடு நாங்க அதுக்கு அதிகமா கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோம். நாங்க எந்த நாள் கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோமோ அந்த நாள் துவங்கி நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வருகிற பிரச்சனைகளை நாங்க வித்தியாசமா சந்திக்க ஆரம்பிச்சோம். நாங்கள் ஆலயத்தில் பார்க்க ஆரம்பிச்சோம். மக்கள் அவங்களுடைய சாட்சியை பதிவிட ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி மாற துவங்கியதுன்னு அவங்க தொடர்ந்து சாட்சிகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்க தொடங்கினோம். பிற்பாடு கொடியை நிறுத்தினோம், புகைப்பிடிப்பதை நிறுத்தினோம். தொடர் சங்கிலி ஜபங்களிலே தொடர்ந்து கலந்து கொள்ள ஆரம்பித்தோம். தொடர்ந்து அதன் மூலமாக ஆலயத்துக்கு சென்று தொடர் சங்கிலி ஜபத்து மூலம் கற்றுக்கொண்டோம். திருமண வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுவதை பார்த்தோம். இனிமேல் எங்களுக்குள்ளே சண்டைகள் இல்லை. நாங்கள் அப்படியே ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொண்டோம். நாங்கள் சண்டை போடுவதில்லை, வாக்குவாதத்தில் ஈடுபடுவதில்லை. பிரச்சனை வந்தால் எப்படி ஒருத்தரோடு ஒருத்தர் பேசி சரிபடுத்திக் கொள்வது சுமூகமா எங்களுக்கு இப்போது சமாதானம் உண்டு. இப்போ என்னுடைய குடும்பத்தார் மாற்றப்பட்டிருக்காங்க. நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கோம். எங்களுடைய திருமண வாழ்க்கை இப்போ ஆசீர்வாதமா இருக்கு. இப்போ நாங்கள் இருவருமே ஒற்றுமையா இருக்கோம். என்னுடைய குழந்தைகள் இந்த நேரம் சந்தோஷமா இருக்காங்க. இப்போ நாங்கள் அனைவருமே தேவனுக்கு ஊழியம் செய்யறோம். நானும் என்னுடைய கணவரும் தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். என்னுடைய குழந்தைகள் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாவே இருக்காங்க. தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கார். அதே போல தேவன் என்னுடைய பொருளாதார தேவைகளிலும் என்னை ஆசீர்வதிச்சிருக்கார். முன்பு ஏதாவது வாங்கணும்னு சொல்லும் போது எங்கள் இடத்துல பணம் இருக்காது, அதுக்கான வசதி இருக்காது. ஆனால் இப்பொழுது தேவன் எங்களை பண வாழ்க்கை ஆஸ்வதிச்சிருக்கார். எனக்கு ஒரு சொந்த வியாபாரம் கூட தேவன் கொடுத்துருக்கார். இன்னொரு வியாபாரத்தை நான் தொடங்கி இருக்கிறேன். தேவன் இன்னொன்று கொடுத்து என்னை ஆஸ்வதிச்சிருக்கார். 2 வாகனங்கள் நான் வாங்கியிருக்கிறேன். என் குடும்பம் முழுவதும் தங்க எனக்கு ஒரு சரியான வீடு இல்லை. அது மிக சிறிய வீடாக இருந்தது. என் விசுவாசத்தை உபயோகப்படுத்தினேன். அதன் மூலமாக என் குடும்பத்துக்காய் கர்த்தரை உனக்கு ஒரு வீடு வாங்கும்படி என்னை ஆசீர்வதிச்சார். தேவனின் பண வாழ்க்கை ஆசீர்வதிச்சிருக்கார். எந்த பணத்தட்டுப்பாடோ குறைவோ இல்லை. எதெல்லாம் நாங்கள் விரும்புகிறோமோ அதை எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய நிலைமை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ என்னுடைய குடும்பத்தார் முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் எங்களுக்கு முன்பாக தேவையா இருந்ததோ இது எல்லாமே இப்போ முழுமையாக்கப்பட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ளாக இருக்கு. நானும் என்னுடைய கணவரும் ஆலயத்தில் துணையாளராக இருக்கும். என்னுடைய குழந்தைகள் ஆலயத்தினுடைய குழுக்கள்ல இருக்காங்க. நாங்கள் அனைவருமே ஆலயத்துக்குள்ளாக சுறுசுறுப்பாக இருப்போம். நாங்கள் இந்த நேரம் உதவி செய்கிறோம். மக்களை தேவனிடத்தில் கொண்டு வருவதற்காக யாரெல்லாம் எங்களை போல கடினமான சூழ்நிலைகள் இல்லை எங்களை விட மோசமாக கடந்து போகிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் இந்த இடத்துல எங்களுடைய தீர்மானத்தை எடுத்திருக்கோம். நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய சிறந்த முயற்சி எடுக்கிறோம். தேவன் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக. நல்லது மக்களே, இந்த தம்பதியர்கள் இன்று எப்படியாக இந்த இடத்துல இருக்காங்க? தேவனோடு சேர்ந்து தன்னுடைய பகுதி இந்த இடத்துல செய்தவராய் இன்று எந்த ஆசீர்வாதங்களாம் பெற்றுக்கொண்டாங்க? நீங்களும் இப்படியான பதிலை பார்க்க விரும்புறீங்க. உங்களுடைய கணவர், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வழிகள், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வீடு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட நீங்க விரும்புறீங்க. நீங்க தேவனால் பதில்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் ஒவ்வொரு நாளும் தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய. ஆலயத்திலோ அல்லது நீங்க இந்த இடத்துல தொலைபேசிகளிலோ எங்களை தொடர்பு கொள்ளலாம். தேவனுடைய வழி நடத்துதல் ஆலோசனைகளை நீங்க பெற்றுக்கொள்ள இதே விசுவாசத்தில் நான் இன்னொரு சாட்சியம் உங்களோட இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். இந்த நபர் எப்படியாக இந்த இடத்துல தேவனுடைய பிரசனத்திற்கு வரவேற்கப்பட்டாங்க. இவருடைய வாழ்க்கை முற்றிலும் அழிக்கப்பட்டதா இருந்ததுன்னு சொன்னா நீங்க நம்ப முடியுமா? நீங்களே பார்க்கலாம் இந்த நபர் ஆலயத்துக்கு வரும்பொழுது எப்படியாக இந்த இடத்துல வந்தாங்கன்ட்டு. ஏன்னா இந்த நபர் ஆலயத்துக்கு வரும்பொழுது தன் இருதயம் முழுவதும் வெறுப்புணர்வால் நிரப்பப்பட்டவராய் இந்த இடத்துல வந்தாங்க. சிறு வயதிலிருந்து இவங்க சந்தித்த பிரச்சனை நிமித்தம் நான் வெளிப்படையா சொல்லணும், இவங்க இந்த நபருடைய பெற்றோரை, குறிப்பா தன்னுடைய தந்தையை கொல்லும்படியாக இந்த இடத்துல விரும்பினாங்க. ஏன்னா தன் வாழ்க்கையில சந்திச்ச எல்லா பிரச்சனைகளும் இந்த இடத்துல தந்தை காரணமாக இந்த இடத்துல நினைத்தவராய் தந்தையை கொல்லக்கூட இந்த இடத்துல யோசிச்சாங்க. பிரச்சனையை முடிக்கும்படியாக. நீங்க எத்தனை பேர் இப்படியா யோசிக்கிறீங்க? தற்கொலை எண்ணம், உங்களுடைய வீட்டை விட்டு வெளியில போறதுக்கான யோசனை, உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கான யோசனை. நீ நினைச்சிட்டு இந்த நடந்தா நான் இறந்துட்டா என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும், நான் வீட்டை விட்டு வெளியில போயிட்டா என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். இந்த பொய்யை நம்பாதீங்க மக்களே. இந்த பொய் உங்களை ஏமாத்திட்டு இருக்கு. பிசாசானவன் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். நீங்க தேவனால் இந்த ஆசீர்வதிக்கப்பட முடியும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த முடியும். தேவன் தன் வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த முடியும். ஜெசி இந்த நபருடைய வாழ்க்கையில் தேவன் எப்படியாக இந்த இடத்துல உதவி செய்தார். இந்த நபருடைய வாழ்க்கை, இந்த நபருடைய வழி, இந்த நபருடைய செயல் இன்று தேவனாலே எப்படி ஆசீர்வாதமா இந்த இடத்துல இருக்கிறது. தேவன் இவருக்கு செய்த உதவி உங்களுக்கும் கூட செய்ய முடியும். ஒரு இளம் பெண்ணாக யார் நீங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஒரு இளம் வாலிபராக, ஏன் ஒரு பெற்றோராக, ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, உங்க பிள்ளைகளை குறித்து கவலையோடு அந்த வலி வேது நிறைந்தவராய் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ, உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் மீதும் தேவன் செய்ய விரும்புகிற அதி அற்புதமான பதில்களை நீங்களும் காண முடியும். இந்த நபருக்கு நடந்தது இந்த நபருடைய வாயின் வார்த்தைகளிலிருந்து நீங்கள் இந்த சாட்சியானதை கேட்கலாம். இப்பொழுது வணக்கம், என் பேர் ஜெசி, எனக்கு 25 வயசாகுது. நான் என்னுடைய குழந்தை பருவம் வந்து நல்லா இல்லை, அவ்வளவு நல்லா இல்லை, மோசமாக இருந்தது. அதாவது என்னுடைய அப்பாவும் சரி என்னுடைய அம்மாவும் சரி எப்போவுமே சண்டை போடுவாங்க. நைட்டில் எங்களுக்கு சரியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. பார்த்திங்க அப்படின்னா போடுற ட்ரெஸ்ஸு கூட எங்களுதான் இருக்காது. ரொம்பவே ரொம்பவே மோசமாக இருந்தது. எப்போல்லாம் வந்து நான் காலையில் எழுந்துக்கிறேனோ அப்போல்லாம் காலையில் எழுந்துக்கவே மாட்டேன். ஏன்னா வெடிக்காயில் தான் வந்து எனக்கு தூக்கமே வரும். ஏன்னா சண்டை பிரச்சனை, நிறைய சண்டை போட்டுனே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரத்தம் ஊற்றும். சில நேரத்தில் பார்க்கும்போது திடீர்னு பார்க்கும்போது என்ன சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரத்தம் ஊற்றிருக்கும், இல்லை சண்டை அவர் அப்பா அடிச்சிருப்பார். இதே மாதிரி தான் வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் என்னுடைய குழந்தை பருவத்தை போயிட்டே இருந்தது. என்னுடைய குழந்தை பருவத்தில் நான் வந்து சந்தோஷமாக இருந்ததே இல்லை. நானும் சரி என்னுடைய தம்பியும் சரி சந்தோஷமாக ஒரு நாள் கூட இருந்ததில்லை. எல்லா நாளுமே கண்ணீர், அழுகை, எல்லாமே பிரச்சனை, சண்டை, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இதனால் வந்து நான் ரொம்பவே பாதிக்கப்பட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சு போனார். இது ரொம்பவே எனக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வந்தது. ஏன்னா வந்து எனக்கு வெறுப்பு கொண்டு வந்தது. எல்லா ஆண்கள் மேலாக எனக்கு வெறுப்பு கொண்டு வந்தது. எங்கள் அப்பா மேலே எனக்கு மிக மிக கோபம் கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட நான் அவரை கொல்லணுன்ட்டு கூட நான் நிறைய நேரத்தில் வந்து யோசிச்சுருக்கேன். சில நேரத்தில் வந்து நான் ஒரு இடத்துல வந்து நான் போகும்போது ஒருத்தர் வந்து இது பண்ணிட்டு இருந்தார், சண்டை போட்டுட்டு இருந்தார். அப்போ நான் கேட்கும் போது நான் வந்து எனக்கு இது கற்றுக் கொடுங்க, ஏன்னா நான் வந்து என்னுடைய அப்பாவை வந்து நான் சாவடிக்கணும் அப்படின்னும் போது அவர் என்னை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து நான் தனியாக வந்து இந்த சண்டை போடுறதை பற்றி கற்றுக்க ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா முக்கியமான ஒரு நோக்கம் என்னுடைய அப்பாவை நான் சாவடிக்கணும். ஏன்னா நான் நார்மலாக அவர் வந்து கத்திலையோ இல்லை வந்து வேறு எதுலையோ குத்தி உடனே உயிர் போகக்கூடாது. அவர் வந்து நிஜமாக அது அந்த வலியை வந்து உணரணும், அவர் வந்து பயங்கரமாக அந்த வழியை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு நாள்லாம் இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் வந்து நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் வந்து நான் ஆண்களை வெறுக்க ஆரம்பித்தேன். ஸ்கூலில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. ஏன்னா வந்து நான் பழகவே மாட்டேன் ரொம்ப பேர் கூட. நான் வந்து ரொம்பவே கோபமாக இருப்பேன், ரொம்பவே வந்து முரட்டுத்தனமாக இருப்பேன், கோவப்படுவேன், அதுக்கப்புறம் ரொம்பவே மூடியாக இருப்பேன். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நான் எப்போல்லாம் ரோட்டில் போகிறேனோ அப்போல்லாம் வந்து இல்லை எனக்கு வந்து ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், இல்லை வந்து நீ போ, நீ வந்து அது பண்ணாத, நீ வந்து செத்துரு, ட்ரெயினில் போ சொல்லோ பஸ்ஸில் போ சொல்லோ கீழே விழுந்துரு அப்படின்ட்டு வந்து நிறைய நேரத்தில் வந்து எனக்குள்ளே வந்து அந்த குரல் கேட்டிருக்கு. ஆனால் வந்து நான் முயற்சி பண்ணதில்ல, அந்த பயம் இருக்குது. ஆனாலும் வந்து ஒவ்வொரு முறை நான் ஸ்கூலுக்கு போக சொல்ல வெளியில் போக சொல்ல அந்த மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். எனக்கு என்னை யாரோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இல்லை நிற்கிற மாதிரி எப்போவுமே வந்து எனக்குள்ளே வந்து அந்த இது இருந்துகிட்டே இருந்தது. அந்த பயமும் அந்த ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். ஏன்னா என்னுடைய அத்தை வந்து அவங்க தான் முதல்ல ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். அப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் நான் சில நேரத்தில் வந்து அதாவது அசுத்தத்தினால வந்து வெளிப்படுத்தவும் ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து அசுத்தத்தினால எனக்குள்ளே இருக்கக்கூடிய தவறான விஷயத்தினால அதனால வந்து வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நான் வந்து அசுத்தத்தினால வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அங்கே வந்து கேட்க சொல்லோ எனக்கு யாராச்சும் வந்து சந்தோஷமாக இல்லை வந்து என்னை வந்து கூப்பிடும்போது எனக்கு வந்து அது பிடிக்காமல் இருந்தது. நான் வந்து அவங்கள சந்தோஷமாக என்னை பார்க்குறாங்களா இல்லை அன்போடு பார்க்குறாங்களா நான் வந்து அவங்கள வெறுக்க ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஆலயத்தில் வந்து சந்தோஷமாக என்னை கூப்பிட்டாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு மாதம் இல்லை 2 மாதம் வந்து எனக்கு அது பிடிக்கவே இல்லை. நான் பிடிக்கல. திருப்பி அதுக்கப்புறம் வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இட்டுட்டு போனாங்க. ஃபோர்ஸ் பண்ணி இட்டுட்டு போகும்போது அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். நிஜமாக என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா நான் கீழ்ப்பணிந்து போனது அதுதான். நான் சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வந்து சர்ச்சுக்கு நான் போக ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாஸ்டர்ஸ் அவங்க வைஃப் தான் எனக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க, அவங்களுடைய மனைவி. ஸோ ரெண்டு பேருமே வந்து எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க என்னுடைய வாழ்க்கையில். அதுக்கப்புறம் வந்து அதன்படி நான் வந்து இது பண்ணேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த வெறுப்புணர்வு, எங்கள் அப்பா மேலே இருந்த அந்த வெறுப்புணர்வு இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதிலேருந்து மனம் மாற ஆரம்பித்தேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதை விட்டு கொடுக்குறது, அந்த கோவத்தை விட்டு கொடுக்குறது. ஆனால் வந்து எனக்கு அந்த செய்தி இது போல் யார் வந்து வஞ்சனையோ வெறுப்போ அவங்க மனசில் வச்சுருக்காங்களோ அவங்க தேவனுடையவர்கள் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இதுவா பண்ண ஆரம்பித்தேன். அது பார்த்துட்டு பிறகு நான் வந்து ஒவ்வொரு நாளும் போக ஆரம்பித்தேன். எனக்கு புரிய ஆரம்பிச்சது, ஓகே நான் பண்ணுறது தப்பு, நான் வந்து இதுக்கு தகுதியானவை இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் உண்மையாகவே அந்த அன்புக்கும் அந்த பாசத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் வந்து உண்மையாகவே வந்து தகுதியானவை அப்படின்ட்டு வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நான் போக ஆரம்பித்தேன். தொடர்ந்து நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். எல்லாத்துலேயும் வந்து ஈடுபாடோடு இருக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை நான் கேட்டேன், இந்த மாதிரி பரிசுத்த தேவன் நமக்குள்ளே வரும்பொழுது எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது, ஏன்னா தேவன் நம்ம கூட இருப்பார் நம்மளை பார்த்துக்கிறதுக்காக அப்படின்னு அப்படின்னு ஒரு செய்தி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து உண்மையாக வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அப்போ வந்து தேவன் நமக்குள்ளே இருக்கார் அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து யாருக்கிட்டையும் வந்து நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை, யாரும் வந்து இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க, ஏன்னா தேவன் நம்ம கூட இருப்பார், நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம், நம்ம எப்பவுமே வந்து இதுவா இருப்போம், நல்லா இருப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் தேட ஆரம்பிச்சேன். முதல்ல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அவரை தேடுறதுக்கு, ஏன்னா வந்து இது பண்ணணும், அவர் வந்து ஜெபம் பண்ணணும், அவர் தேடணும். அதுக்கப்புறம் வந்து தொடங்கி வந்து நான் ஆரம்பிச்சேன், அவரை தேட ஆரம்பிச்சேன். உண்மையாகவே வந்து என்னுடைய வாழ்க்கையை அவரோட கரத்துல ஒப்படைக்க ஆரம்பிச்சேன். யார் வந்து அந்த வசனத்துல ஒரு வசனத்துல சொல்லப்பட்டு யார் வந்து உண்மையாவே தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்குறாங்களோ ஒவ்வொரு எல்லாவற்றையும் பார்த்துப்பாரு அப்படின்னு. ஸோ அப்போ வந்து ஒரு புதன்கிழமை எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு. அந்த புதன்கிழமை நான் தேவனை தேட ஆரம்பித்தேன். என்னுடைய வெறுப்பு, என்னுடைய கோபம், என்னுடைய எல்லாத்தையும் வந்து அவருக்கு கொடுக்க ஆரம்பித்தேன், அவர்கிட்ட கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தேவனுடைய பரிசுத்தாவே எனக்கு வந்தார். ஸோ ரொம்பவே சந்தோஷமான நாள் அந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். நான் பிறந்ததுலேருந்து அந்த நாள் சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கு, அந்த சமாதானம் எனக்குள்ள இருக்கு. நான் இன்னைக்கும் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் வந்து அழுறதில்லை. நான் தேவனோட இருக்கார், அவர் என்னை வழிநடத்துறார். நீங்க பார்த்த பிரகாரம் தேவனுடைய பிரசன்னத்திலே இந்த நபர் விடுதலையாக்கப்பட்டார். இவருடைய இருதயம் சுத்தமாக்கப்பட்டது, இவருடைய யோசனைகள் தெளிவாக்கப்பட்டது, தேவனாலே தேவனுடைய வல்லமையினாலே விடுதலையாக்கப்பட்டார். நீங்க யார் இருதயத்துல வெறுப்புணர்ச்சி சுமந்துட்டு இருக்கீங்களோ, ஒருவேளை ஒரு நபர் மீது நீங்க மன்னிக்க முடியாத உணர்வு உடையவராக இருக்கீங்க, அந்த நபருடைய பேரை கேட்டாலே உங்களுக்கு கோபம், அந்த நபருடைய வாழ்க்கையில் அந்த நபருடைய போட்டோவை நீங்க நேரில் பார்த்தா நீங்க அவங்களை கொலை செய்யணுன்ற கூட இந்த இடத்துல அவ்வளவு பெரிய, ஏன்னா அவங்க செய்த அந்த செயல் உங்களுடைய வாழ்க்கையை அவ்வளவு அதிகமா காயப்படுத்தியிருக்கும். உங்களுடைய உட்புறத்தில் அது மிக மோசமான ரணத்தை உண்டாக்கினதாக இருக்கு. நான் சொல்றேன் சரியா இல்லைங்களா மக்களே? நீங்க அப்படியான கோபத்தோடு வெறுப்புணர்வோடு பழி வாங்குற எண்ணத்தோடு இருப்பதற்கான காரணம் இந்த அசுத்தம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த இடத்துல வேலை செய்வதனாலே. நீங்க நம்ப முடியுமா? என பிசாசான ஒரு நபருடைய வாழ்க்கையை அழிக்க வகை தேடி சுற்றி தெரிகிறவனாக இருக்கான். நீங்க இந்த அடையாளங்கள் இந்த இடத்துல பார்க்க நான் விரும்புறேன். 12 அடையாளங்கள் ஒரு நபருடைய வாழ்க்கையில் அசுத்தம் இந்த இடத்துல நுழைய அல்லது நுழைந்ததாய் இருக்கும் பொழுது எப்படியான சூழ்நிலையெல்லாம் அவங்க சந்திப்பாங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், என்னென்ன அடையாளங்களானது இந்த இடத்துல வெளிப்படுத்தப்படும் அசுத்தத்தினால் ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருப்பதை. ஒருவேளை நீங்க இந்த அடையாளங்களை பார்க்கும் பொழுது இதில் ஒன்றோ அல்லது இதற்கு மேற்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு உதவியானது தேவை. நீங்க அந்த உதவி எப்படி பெற முடியும்? இந்த அடையாளங்களை பாருங்க, தொடர்ந்து இணைந்திருங்க, நான் உங்களுக்காக இதை கற்றுத் தருகிறேன். அசுத்தங்களினால் ஆட்கொள்ளப்படுவதற்கான 12 முக்கிய அடையாளங்கள்: தொடர் தலைவலிகள், பயங்கள், கெட்ட பழக்கங்களுடைய அடிமைத்தனம், தற்கொலை யோசனைகள் மற்றும் மன அழுத்தங்கள். தொடர் பொருளாதார இழப்புகள், கெட்ட கனவுகள் மற்றும் தூக்கம் இல்லாத இரவுகள், அசுத்தங்களினால் தாக்கப்படுதல், பொறாமை மற்றும் வன்கண்ணிற்கு பாதிக்கப்பட்டவர், உணர்ச்சி பூர்வமான ஏமாற்றங்கள், மருத்துவர்களால் கண்டறியப்பட முடியாத வியாதிகள், தோல்விகள் மற்றும் துரதிர்ஷ்டங்கள், குரல்களை கேட்பது மற்றும் நிழல்களை பார்ப்பது, இந்த அடையாளங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் வெள்ளிக்கிழமை வல்லமையான தொடர்ச்சங்கிலி ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பிரச்சனைகளை நீக்கி போடுவதற்கு எங்களுடைய கூட்ட நேரங்கள் காலை 8 மணி, 10 மணி, மதியம் 3 மணி, விசேஷமாக மாலை 7 மணி. முகவரி 782 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6. எங்களுடைய கூட்டங்களுக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இந்த அடையாளங்களில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டது உங்க வாழ்க்கையில் இருக்குன்னா நாளை நீங்கள் தவறவிடக்கூடாது. தேவனுடைய வல்லமையாலே உங்களுடைய சுத்திகரிப்பானது நீங்க பெற்றுக்கொள்ள இந்த அசுத்தத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்படணும். நீங்க தூக்கம் இல்லாத இரவுகளோடு, பயங்களோடு, தற்கொலை எண்ணங்களோடு, தீர்க்கப்பட முடியாத வியாதிகளோடு, மன அழுத்தத்தோடு நீங்க இந்த இடத்துல வாழ்கிறவரா இருக்கீங்கன்னா நீங்க உங்க சிறந்த வாழ்க்கை வாழ முடியுமா? தேவன் உங்களுக்காக வாக்களித்த இந்த வாழ்க்கையை நீங்க இந்த இடத்துல வாழ்கிறவரா இந்த இடத்துல இருக்கீங்களா? நிச்சயம் கிடையாது. தேவன் உங்களுக்கு இப்படியான ஒரு அழிக்கப்பட்ட வாழ்க்கை வாக்களிக்கல. சிறந்ததை தேவன் சொன்னார், நான் அவைகளுக்கு ஜீவனையும் பரிபூரணத்தையும் தர வந்தேன். தேவனை தான் உங்களுக்கு செய்ய விரும்புற. எனக்கு தேவன் செய்தது போல, இந்த சாட்சியில் பார்த்த மக்களுக்கு தேவன் செய்தது போல, இது நேரம் தேவன் உங்களுக்கும் இடத்துல செய்யும்படியாக உங்களுடைய வாழ்க்கையும் தேவன் மாற்ற விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதற்கான மிக சரியான அடையாளம். நாளை மாலை 7 மணிக்கும் நம்முடைய தலைமை சபையிலோ 282 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, மவுண்ட் ரோட், சென்னை 6,06,000. இது தலைமை சபையினுடைய முகவரி. அல்லது நீங்க நம்முடைய கிளை சபைகளாக பெரம்பூர் ஆலயம், மவுண்ட் ரோட், இந்த இடத்துல குறுக்குப்பேட், அண்ணா நகர், அயனாவரம், இப்படியான ஆலயங்களை இணையலாம். தேவன் உங்க வாழ்க்கை இந்த இடத்துல மாற்ற இந்த நேரம் நான் உங்களை வரவேற்கிற மக்களே. தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த இடத்துல தெளிந்த சிந்தனை கொடுத்து உங்களை வழி நடத்த, ஆசீர்வதிக்க, விடுதலையை தர இது ஜெபத்திற்கான நேரம். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். என் ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் தேவாவியானவரே, இந்த மக்களுடைய வாழ்க்கை இந்த கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட இவர்கள் எடுத்து வைக்க போகிற இந்த படிகளை நீர் ஆசீர்வதிக்கின்றத நான் கேட்கிறேன். என் தேவனை, விசுவாசத்தோடு உம்மிடத்தில் வருகிறவர்களை ஒருபோது நீர் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த மக்கள் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ இவர்களுக்கு நீர் உதவி செய்யும். உம் கரம் நீட்டப்படட்டும். தேவனே, சரீரத்தில் வலிகளோடு, பலகீனங்களோடு, பிரச்சனைகளோடு, குழப்பத்தோடு இருக்கிறவர்களை தெளிவடைய செய்யும். உம்முடைய விடுதலையை இந்த மக்கள் மீது இந்த கட்டளிடுகிறேன். விசுவாசத்தோடு யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ இவர்கள் உமக்கான சாட்சிகளாய் இந்த மாற இந்த மக்களையும் இவரோடு சேர்ந்து இவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவனாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே புது பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனுடைய வல்லமையை பெறுங்கள். அவருக்கான சாட்சிகளாய் நீங்கள் எழும்பும்படி இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் விசுவாசிக்கிறவராய் சேர்ந்து சொல்லலாம். ஆமென், ஆமென். தேவன் உங்கள் ஒவ்வொருவரை இந்த இடத்துல ஆசீர்வதித்தவராய் வழி நடத்துகிறவராய் அவருக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தால் இந்த சாட்சிகளை போல நீங்களும் அடுத்த சாட்சிகளா மாற முடியும். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள், மறக்காதீர்கள். நாளை மாலை 7 மணிக்கு நீங்கள் எங்களோடு இணையலாம். தேவனுடைய வழிகளில் விடுதலை பெற்றுக்கொள்ள மேலும் புனித வெளியை குறித்த கூட்டத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சென்று வாருங்கள் மக்களை. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள் எங்களுடைய எண் 9384638738. நன்றி.